மேடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது அசௌகரியத்துக்கும் பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசம். என்ன இது ரெண்டும் என்னங்க, ரெண்டுமே ஒன்று தானே பார்க்குறதுக்கு, இது என்ன வித்தியாசம் இருக்குது? அசௌகரியம்னா என்ன, பிரச்சனைனா என்ன? இது நிறைய பேருடைய இது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லினே இருக்கீங்க. இந்த அசௌகரியம்னா என்ன, இந்த பிரச்சனைனா என்ன? அதாவது இன்கன்வீனியன்ஸ் ப்ராப்ளத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க? இது ப்ராப்ளம்னா என்ன, இன்கன்வீனியன்ஸ் என்ன, ஒன்று தானே பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. என்னங்க இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது? இது ரெண்டும் ஒரே வேர்டு தானே இது? இல்லை, இது வேறு அது வேறு. அதாவது நம்ம இன்கன்வீனியன்ஸ், அதாவது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஏதோ இப்போ நான் நினச்சேன், இப்போ அது முடியல, நாளைக்கு அது முடியலாம், புரியுதுங்களா? அதுக்கு பேர் இன்கன்வீனியன்ஸ். அது அசௌகரியம். இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு உடம்பு சரியாக போயிடும். இன்றைக்கி நான் உட்காந்துருந்த சீட்டு வந்து சரியாக இல்லை, நாளைக்கு வேறு ஒரு சீட்டில் உட்காரலாம். நான் அந்த சீட்டில் மூணு பேர் உட்கார, அந்த சீட்டில் போய் நாலு பேர் உட்கார வச்சாங்களா, இன்கன்வீனியன்ஸாக இருந்தது. அது அதில் என்ன சொல்லணும், அசௌகரியமாக இருந்ததுன்ற வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனைன்ற வார்த்தையை சொல்லி பயன்படுத்திடுவோம். இதுதான் நிறைய பேருடைய வார்த்தைகள். இது தவறான வார்த்தை. இது பிரச்சனை இல்லை, நமக்கு அசௌகரியம் இந்த வார்த்தை தான் இருக்குது. இது தமிழ் வார்த்தை தான் அசௌகரியம்ன்றது, சௌகரியத்துக்கு ஆப்போசிட் ஆடுது. இங்கே இது ரெண்டையும் ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் அசௌகரியத்தை தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி ஒரு அசௌகரியம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தா, இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரியாது, ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து அந்த அசௌகரியம் முடிஞ்சு போச்சு. நேற்று பிடிச்ச சளியை ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடும், அது அசௌகரியம். ஆனால் நேற்று போனால் என்னுடைய கால்கள் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வந்துடுமா அப்படின்னு கேட்டால் வராது. இது ப்ராப்ளம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ரெண்டு காலம் போயிடுச்சு அப்படின்னு, இல்லை ரெண்டு கையும் போயிடுச்சு, இல்லை என் கண்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பேர் ப்ராப்ளம், அதுக்கு பேர் தான் பிரச்சனை, புரியுதுங்களா? இந்த எனக்கு நிரந்தரமாக அதிலிருந்து விடுதலை இல்லை, எனக்கு ரெண்டு கண் இல்லைனா கடைசி வரல, இல்லை இல்லை தான், அப்புறம் அது வந்துட போகிறதில்லை. ரெண்டு கை இல்லைன்னா அடுத்தது அது முளைச்சி வர போகிறதில்ல, அது ஒன்றும் பள்ளியோட வாழ் இல்லை. இன்றைக்கி இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அது வளர்ந்துடுறதுக்கு, எப்பயுமே அது நிரந்தரமாக அது இல்லாமே போயிடும். ரெண்டு கால் இன்றைக்கி போயிடுச்சு, ரெண்டு மாதம் கழிச்சு வந்துடுமா, இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துடுமா? எப்பயுமே வராது, அது நிரந்தரம். இதுக்கு பேர் தான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கும் நம்ம இந்த அசௌகரியத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் நிறையா பேர் இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த அசௌகரியத்தை ப்ராப்ளம்னு வர்றாங்க, ப்ராப்ளத்தை ஒன்றுமே இல்லைன்னு வர்றாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அசௌகரியத்தை தான் சொல்லிட்டுருக்குறோம். இதை தயவு செஞ்சு மாற்றிட்டு இது அசௌகரியன்ற வேட பயன்படுத்துங்க தமிழில் இருக்குது, அப்படி இல்லைன்னா இன்கன்வீனியன்ஸ்ன்ற இங்கிலீஷ் வேட பயன்படுத்தலாம், புரியுதுங்களா? அப்படி இல்லாவிட்டால் இதுவே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். எதை எந்த இடத்துல பேசணுன்ற வேடத்தை ஏற்றல நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும், புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கும் இன்கன்வீனியன்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுட்டுவீங்கன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா தான் நீங்கள் ப்ராப்ளத்தில் இருக்கீங்களா இல்லை இன்கன்வீனியன்ஸில் இருக்கீங்களா என்ற வேர்டு உங்களுக்கு தெரியும். இல்லாவிட்டால் கடைசி வரல உங்களுக்கு
ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு நீங்கள் அடுத்தவங்கிட்ட ஒரு சில தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். தேங்க்யூ. இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ மீடியர்ஸ்.